தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி ஊடகவியலாளர் பயங்கரவாத பிரிவுக்கு அழைப்பு, ஊடக அமையம் கண்டனம். நல்லூரை தரிசித்த சின்சாங் அதிகாரிகள். மிஸ்டர் இதிலே என்ன வரும், பணியை பார்த்து டக்ளஸிடம் கேட்ட தூதுவர். நீண்ட நாட்களுக்கு பின்னர் யாழ் வந்த மலேரியா தொற்று. 2022 ஆட்சி மாற்றம், ராஜித சேனாரத்ன உறுதி. இலங்கையில் அதிகரிக்கும் ஒமிக்ரான் தொற்றாளர்கள், வெளியான தகவல். சஜித்தால் ஆட்சிக்கு வரவே முடியாது, அப்பட்டமாக சொன்ன ஜகத். இனி விரிவான செய்திகள். கிளிநொச்சியைச் சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளர் பாலசிங்கம் சுஜீவனை கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இன்றைய தினம் கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வருமாறு அழைப்பாணை அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் இச்சேற்பாட்டை கண்டித்து கிளிநொச்சி ஊடக அமையம் கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளது. கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகின்றமை, அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றமை, தாக்கப்படுகின்றமை போன்ற செயற்பாடுகள் ஊடகவியலாளர்கள் மத்தியில் அச்சத்தையும் தொடர்ந்து ஊடக பணியை மேற்கொள்வதில் நம்பிக்கையினத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஊடகவியலாளர்கள் மீதான இவ்வாறான நெருக்கடிகள் மிகுந்த கவலையினை ஏற்படுத்தியுள்ளது என்பதுடன் நாட்டின் ஊடகத்துறை மற்றும் ஊடகவியலாளர்களின் சுயாதீனத்தையும் கேள்விக்குட்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான நிலைமைகள் தவிர்க்கப்பட்டு ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக தங்களது பணிகளை மேற்கொள்ளும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்திற்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்ஹாங் மற்றும் அதிகாரிகள் நேற்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர். காலை 10 மணியளவில் ஆலயத்திற்கு வருகை தந்த சீன தூதுவர் மற்றும் தூதரக அதிகாரிகள் இந்து சமய முறைப்படி வேட்டி அணிந்து வந்தனர். சீன தூதுவரின் வருகையொட்டி நல்லூர் ஆலய சூழல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கிற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள சீன தூதுவர் யாழ் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கு விஜயத்தினை மேற்கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் இன்று காலை 8 மணியளவில் அரியாலை கடலட்டை பண்ணைக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள நிலைமைகள் தொடர்பில் ஆராய்ந்திருந்தார். இதன்போது கடலட்டை பண்ணையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று பதிவானது. அங்கு நின்ற பனை மரத்தினை கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதுதான் பல்மேரா என தெரிவித்த போது சீன தூதுவர் பனை மரம் தொடர்பில் வினாவினார். இதில் தொடிகள் கிடைக்கும் ஆட்கோள் என சைகை மூலம் காண்பித்து இது உடம்புக்கு கேடு விளைவிக்காது என விளங்கப்படுத்திய போதும் தூதுவர் அதற்கு ஹாஹா என சிரித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் நீண்ட காலத்தின் பின் மலேரியா நோயாளி ஒருவர் இனங்காணப்பட்டுள்ளார். காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் இரவு அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கே மலேரியா தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. யாழ் மல்லாகத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய நபரே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த 2 வாரங்களுக்கு முன் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வந்த நிலையில் கடுமையான காய்ச்சல் மற்றும் மலேரியா அறிகுறிகளுடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கையானது மலேரியா அற்ற நாடுகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள போதிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களினால் மலேரியா பரவல் அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என யாழ்ப்பாண பிராந்திய மலேரியா தடுப்பு வைத்திய அதிகாரி மருத்துவர் ஆர் ஜெயக்குமாரன் தெரிவித்துள்ளார். 2022 மார்ச்சில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கைக்கு கடும் நெருக்கடி ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். மேலும் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் மார்ச்சில் ஆரம்பமாகின்றது. இலங்கை தொடர்பில் இம்முறை கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றே எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. சர்வதேசத்துடன் நல்லுறவை பேணவில்லை. மனித உரிமைகளை மீறும் 45 நாடுகளில் இலங்கையும் இடம்பெற்றுள்ளது. 2022 என்பது தீர்க்கமான வருடமாக அமையும். பல மாற்றங்கள் இடம்பெறும். ஆட்சி மாற்றம் கூட ஏற்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மேலும் 3 பேருக்கு ஓமிக்ரோன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவலை ஸ்ரீ ஜெயவத்னபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை மற்றும் நோய் எதிர்ப்பு மூலக்கூறு பிரிவின் பிரதானியும் பேராசிரியருமான வைத்தியர் சந்தீப ஜீவந்தர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் இதுவரை 4 ஓமிக்ரோன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சஜித் பிரேமதாசவால் தற்காலிகமாக அரச எதிர்ப்பு அலையை உருவாக்க முடியும், ஆனால் அவரால் ஆட்சிக்கு வர முடியாது. அதற்கான வாய்ப்பையும் நாம் வழங்க மாட்டோம் என ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்குமார் தெரிவித்துள்ளார்.
மோட்டு கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நல்லாட்சியின் போது சஜித் பிரேமதாச பிரதி தலைவராக இருந்தார். ஆனால் அவர்களால் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாமல் போனது. எல்லா வழிகளிலும் நாட்டை குழப்பினர். இவ்வாறு செய்தவர்கள் இன்று அந்த அரசை விமர்சித்து ஆட்சியை கோருவது வேடிக்கையானது. கொரோனா பெருந்தொற்றால் நெருக்கடி நிலைமை உருவாகியுள்ளது. இதனை பயன்படுத்தி அரசு எதிர்ப்பு அலையை உருவாக்கலாம். இது நிரந்தரமல்ல. நாம் மக்களுக்கு உரிய சேவைகளை வழங்கி முன்னேறுவோம் என தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnaadi.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.